நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான தேர்வு எழுதி முடிச்சிருப்பீங்க. இந்த தேர்வுக்கான ரிசல்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து எதிர்பார்க்காம இருப்பீங்க. அவங்களுக்கான தேர்வு முடிவுகள் வந்து 6/5/2024 மே மாதம் வந்து மார்னிங் காலையில் வந்து 9:30 வந்து ரிலீஸ் பண்ணப்படும் சொல்லிட்டு கல்வித்துறையிலேருந்து அறிவிப்பில் வந்து முன்னதாக வந்து வெளியாயிருந்துங்க. அதனைத் தொடர்ந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கான முடிவுகள் வந்து தற்போதைக்கு வந்து வெளியாக இருப்பதாக நிலையில் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து பார்க்குறது, எப்படி வந்து நம்மளே வந்து சர்ச் பண்ணி நம்மளே வந்து மொபைல் நெட்ஒர்க் இருக்கிறவங்க நம்மளே வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்லையும் யாரோட தயவும் இல்லாமல் எப்படி பார்க்குறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட குரோம் இல்லைனா கூகுளில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து டைப் பண்ணுங்கள் www.resultsresults.nic.in அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். லாஸ்ட் 2024 போட்டலாம் பண்ணுங்கள். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் போட்டுட்டு ரிசல்ட்டின் எக்ஸ்பெக்டட் ஆன் மண்டே 6th May 2024 மார்னிங் 9:30 AM சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து ஆர்வத்தோடு அவங்க வந்து அவங்களோட ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. நல்லா எக்ஸாம் எழுதுனவங்க வந்து எக்ஸாம் வந்து சரியாக எழுத வந்தவங்களுக்கு வந்து இதை வந்து பார்த்தாலே வந்து ரொம்ப பயமாக தாங்க இருக்கும். இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்கில் எல்லாமே வந்து ரிசல்ட்டு சம்மந்தப்பட்ட உங்களுக்கு மீம்ஸ் க்ரியேட்டிவ் வந்து எக்கச்சக்கமான வீடியோ வந்து விட்டு நிறைய பேர் வந்து கலாய்க்கிற மாதிரியும் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பட்ட வீடியோகள் வந்து விட்டுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க, எவ்வளோ மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் வந்து கமெண்டில் வந்து தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து படித்து இந்த எக்ஸாமினேஷனுக்கான விடை கரெக்டாக எழுதி இந்த எக்ஸாமினேஷனுக்கான தேர்வு முடிவுகள் வந்து வெளியிட்ட நிலையில் வந்து இந்த தேர்வு முடிவுகளும் முடித்த பிறகு வந்து நீங்கள் எந்த மாதிரிப்பட்ட சப்ஜெக்டில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டிகிரி படிக்க போகிறோம், அதாவது டாக்டரா இல்லைனா நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் போகிறோமா இல்லைனா இன்ஜினியரிங் போகிறோமா இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு போகிறோமா, இந்த மாதிரிப்பட்ட இதில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நம்ம படிக்கிறத போகிறோமா, டிப்ளமா போகிறோமா, ஐடிஐ போகிறோமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த மாதிரிப்பட்ட படிப்பு வந்து நீங்கள் படித்த வேகன்சி இருக்குது, எந்த மாதிரிப்பட்ட படிப்பு வந்து உங்களுக்கு ஆர்வத்தோடு இருக்குது, அந்த மாதிரிப்பட்ட படிப்பை படித்து நீங்கள் நல்லபடியான ஜாபை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்கு.